ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காயூஸ்ல. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, மதுரை ஃபேமஸான பிஸ்கெட் டீ கப் எப்படி வீட்லேயே செய்யறதுதான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் சேர்த்திக்கிறேன். நீங்கள் மைதா மாவுலையும் செய்யலாம். அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். சேர்த்திக்கிட்டு பேக்கிங் சோடா நல்லா மாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து 1.5 கப் மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர் நான் எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் நான் இதில் சேர்த்திக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் கையில் இந்த மாதிரி லைட்டாக பிசைஞ்சுக்கணும். அடுத்து இதில் 1/4 கப் அளவுக்கு பால், காய்ச்சி அரை வச்ச பால் இதில் சேர்த்திக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு தான் பால் நான் இதில் சேர்த்திக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. எடுத்தோன்னே 1/4 கப்பையும் சேர்த்து பிசைய வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதோ ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்க மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ பேப்பர் கப் எடுத்துக்கிட்டு அடியில் பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் சைடில் ஃபுல்லாக வந்து மைதா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அடியில் ஃபஸ்ட்டு போட்டு பேஸ் ரெடி பண்ணிக்கணும். பேஸ் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பிஸ்கட் ரெடியானதுக்கப்புறம் நம்ம டீ, காஃபி அந்த மாதிரி எது ஊற்றினாலும் சிந்தாமல் கீழே ஒழுகாமல் இருக்கும். இப்போ அடியில் பேஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சைடில் வந்து இந்த மாதிரி மாவு எடுத்துக்கிட்டு அதே மாதிரி மொத்தமாக ஓரளவுக்கு மொத்தமாக வச்சு சைடு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கணும். பேஸ்லேருந்து கீழே ஜாயிண்ட் ஆகிற இடம் எல்லாம் வந்து நல்லா அமுத்தி விடுங்க. அப்போ தான் கீழே சைடில் வந்து எந்த ஹோல்ஸும் இல்லாமல் கரெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக மாவு அப்ளை பண்ணி எடுத்துக்கணும் கப் ஷேப்புக்கு. அடுத்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டம்ளர் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க. தடவிக்கிட்டு மேலே கொஞ்சமாக மைதா சேர்த்து தடவிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மைதா தடவி எடுத்து வச்சுருக்க டம்ளரை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க டீ கப் பேஸில் இந்த மாதிரி உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுத்தணும். அப்போ தான் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்க மாவெல்லாம் வந்து இந்த மாதிரி மேலே எக்ஸ்ட்ரா வரும். அடுத்து மேலே இந்த மாதிரி வர மாவெல்லாம் நம்ம கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சைடில் இருந்த எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கப் ஷேப் உள்ளே பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம உள்ளே வச்சுருக்க இந்த சில்வர் டம்ளரை எடுக்க போகிறது இல்லை, அதை உள்ளே வச்சே தான் பேக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்டவ்வில் அடிகனமான பாத்திரம் இல்லைனா குக்கர் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அடியில் மணல் இல்லைனா உப்பு போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு குக்கரை ப்ரீஹீட் ஆக விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டீ கப் எல்லாம் ஒரு தட்டத்தில் வச்சுக்கிட்டு ஆல்ரெடி ப்ரீஹீட் ஆகியிருக்க குக்கரில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்த மாவு மெஷர்மெண்ட்டுக்கு 3 கப் எனக்கு வந்துச்சு. இப்போ இதை மூடி போட்டு 20-25 நிமிஷத்துக்கு பேக் ஆக விடலாம். இப்போ 25 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்கெட் நல்லா பேக் ஆனது தெரியும். பிஸ்கெட் நல்லா பேக் ஆகாமல் இருந்திருந்தால் நீங்கள் குத்தி பார்க்கும்போது மாவு மாதிரி உள்ளே போகும். இது வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. அதனால் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது வந்து குக்கர்லேருந்து வெளியில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இது சூடு ஆற விட்டுறணும். இப்போ இது சூடு ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம மேலே வச்சுருக்க சில்வர் டம்ளரை எடுத்திங்கன்னா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் நல்லா பேக் ஆனது உங்களுக்கு தெரியும். அடுத்து இந்த மாதிரி அடியில் இருக்க பேப்பர் டீ கப்பை ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா கப்பையும் பேப்பர் கப்பை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்லேயே பிஸ்கெட் டீ கப் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் டீ, காஃபி இந்த மாதிரி நம்ம ஊற்றி சர்வ் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். இது ஒர்க் ஆகுது. பட் இது ஒர்க் ஆகணும் கரெக்டாக அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே கப் ஷேப் நம்ம ரெடி பண்ணும்போது கரெக்டாக வந்து ஷேப் வந்து விரிசல் எதுவும் இல்லாமல் கேப் எதுவும் இல்லாமல் மாவு கரெக்டாக மொத்தமாக வச்சு செஞ்சிங்கன்னா இது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். நான் செக் பண்ணி பார்த்ததில் 15 மினிட்ஸ் வரைக்கும் காஃபி அதிலே ஊற்றி அப்படியே நான் வச்சுருந்தேன். கீழே எந்த லீக்கும் இல்லை. வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. காஃபி டீ குடிச்சிக்கிட்டு பிஸ்கெட் அப்படியே கடிச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.